பாபரி பவுத் பெச்சா லடிக்கி ஜாதா ஹே பொண்ணே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எஸ் எஸ் பியூட்டி பொண்ணு கோய் கூட தம்பிமில்ல கோய். ஏடா இந்த திருநெல்வேலிக்காரன் சொல்றதை கேடுங்கல, பொண்ணு ரொம்ப அழகா இருக்கல, பேதியில போற வாடால வாங்க தரோ வாங்கல போய் கேப்பாங்க. கௌரவமா கேக்குறோம், தம்பிய கொஞ்சம் போக சொல்லுதா என்ன சொன்ன சரியால முடியல, எதுக்கு பெண் முயற்சி? பேச்சு ஒரு பேச்சு, நீ வாட் டாக்கிங் யூ வாட் டீச்சர் ஒப்பீனியன் குயிக்கா சொல்லுமே, நாங்க அடுத்த மீட்டிங் போகணும். அக்கா இவனுங்கள பாத்தா கோடாங்க எழுச்சி குறி சொல்ற மாதிரி இருக்கானுங்க. நம்ம தொழில அவன் கண்டுபிடிச்சிட்டாமல, ஏய் லூசுங்களா எங்க போக விடுங்க. திருநெல்வேலி அம்மா மாதிரி துப்பிட்டு போயிட்டாலே இவ்வளவு சும்மா விட படாதுல. என்னடாது நம்மள யாரோ வாலிபு சங்கம் கலட்ட பண்றாங்க, வாட போலாம். முதலாளி இந்த பொண்ணு ஊருக்கு புதுசு, அதுவும் எலசு, உங்களுக்காவே கூட்டிட்டு வந்திருக்கேன். போ சொல்லு லட்சுமி. உள்ள போமா? உள்ள இல்ல வெளியே. சார் வீட்டுக்கு வந்த லட்சுமி வெளியே போக சொல்லாதீங்க சார். கெட் அவுட், கெட் அவுட். போங்கய்யா போங்களேயா. முதலாளி நீங்களா இப்படி பேசுறது? நானே தான். பெண்களை வெறும் போக பொருளா நினைச்ச அந்த கண்ணன் என்னைக்கோ செத்துட்டான். ஹேமாவை பார்த்த நாள்ல இருந்து நான் ஒரு புது மனுஷனா மாறிட்டேன். நீங்க மனுஷனா மாறினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் முதலாளி. டேய் இவ்வளவு பேசுறியே, அந்த பொண்ணோட அட்ரஸ உன்னால கண்டுபிடிச்சு கொடுக்க முடியுமா? கவலைப்படாதீங்க, எப்படியாவது வலை போட்டு தேடி கண்டுபிடிக்கிறேன். அப்படி கண்டுபிடிக்க முடியல நான் காணாம போயிடுறேன். நான் அவளை நினைக்கிற மாதிரி அவ என்ன நினைக்கிறாள்? பாவண்டா அவரு. எவரு? அவருதான் எனக்காக கஷ்டப்பட்டு அந்த ரவுடிங்க கிட்ட ஃபைட் பண்ணாரு. இப்ப வருத்தப்பட்ட என்ன பிரயோஜனம்? இந்த பொம்பளைங்களே எப்பவும் இப்படித்தான் ஆம்பளைங்கிட்ட பிகு பண்ணிக்கிறது, அப்புறம் ஃபீல் பண்றேன். டேய் ஏண்டா எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? என்ன நீ லெட்டர் எழுதி கொடுப்ப, நான் அந்த ஆளுகிட்ட ஒண்ணு போய் கொடுக்கணும், அவ்வளவுதானே? சி வாலு, நான் சொல்ல வந்தது என்ன, லெட்டர்லாம் வேணா நேர்லயே பாத்துக்கிறேன்னு சொல்ற அப்படித்தானே? அக்கா நான் பண வழியில போகாதக்கா. ஏய் நிறுத்துடா, நமக்காக கஷ்டப்பட்ட உங்ககிட்ட ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லனா எப்படிடா? வெக்கமா புரியுது புரியுது, இப்படித்தான் ஆரம்பிப்பீங்க, கடைசியில எங்க போய் நிக்க போகுதோ? சி வாய மூடுற. மாமி நாங்க உள்ள வரலாமா? வாருங்கள் அற்பர்களே. அற்பர்களே? அற்பர்களே என்று மரியாதையாக தங்களை கூப்பிடுகிறார் சுவாமி. எனக்கு ஆத்திரமாக இருக்கிறது. எங்கள் அற்பர்களே கூப்பிட்டு உங்களுக்கு ஆத்திரம் வருதா? விஷயத்தை முழுக்க கேளுங்க. கைலாச கங்கையை பைப் இல்லாம தான் கலசத்துக்கு கொண்டாந்துகிட்டு இருக்காரு சுவாமிகள். தீர்த்த பூஜையை நாம கெடுத்தனால்தான் கோபப்படுறாரு. மன்னியுங்கள் சுவாமிகளே, சுவாமிகளே என்னை ஆசீர்வதியுங்கள் சுவாமிகளே. சுவாமி நேத்ராத்திரி இதே மாதிரி எச்சரிகளை எல்லாம் துப்பி என் இரவுகளை எச்சரிக்கிறவர்களாக்கிட்டீங்க. சுவாமி ஏதோ உங்க பாத்திரத்துல இருக்கிற தீர்த்தத்தை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா எங்க முதலாளி முக்தி அடைஞ்சிருவாரு. நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சது முதலாளி கச்சக்குன்னு ரெண்டு அவுன்ஸ் அடிச்சிருங்க. அடிக்கிறதா குட்டிக்கிறது இல்லையா? என்ன சூடா இருக்கு? தீர்த்தம் பிரமாதம் சுவாமி, தீர்த்தம் பிரமாதம் சுவாமி, தண்ணீனானே சுவாமி தண்ணீனானே.
மேனேஜர் தண்ணீராகியா தண்ணீராகு விட்டு வேணா என்ன இந்த உறிஞ்சு உறிஞ்சுனா என்னது கெட்ட வாடை அடிக்குது சுவாமி கங்கை நீரை வங்காள விரிகுடா வழியாக வரவழைத்தீர்களா உப்பு கறிக்குதே அதான் குடலெல்லாம் அரிக்குது தாங்க சுவாமி தாங்க ஆனா நீங்க ஒண்ணு விவரம் தெரியாம இப்ப குடிச்சதே ஏழு ஜென்மத்துக்கு போதும் வாங்க புடிங்க இத வாங்க சுவாமி சுவாமி அவர்கள் மட்டும் என் வசதியா எனக்கும் தண்ணியை காட்டுங்கள் நான் வைக்கும் மிளகு ரசத்தை விட இது ரொம்ப டாப் உப்புதான் கொஞ்சம் தூக்கல் இருந்தாலும் பரவாயில்லை குடிக்க குடிக்க சரியாகிவிடும் இந்த சுவாமி தன்ய நானி தினமும் வருவேன் தீர்த்தம் குடிப்பேன் நம்ம தீர்த்தத்துக்கு இப்படி அலையறாங்களே